எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய மாவட்டத்தில் இந்த கனமழை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள் மிச்சங் புயல் சென்ற பிறகு தமிழ்நாட்டில் வானிலை எப்படி இருக்க போகுதுங்கிறதை நம்ம தெளிவாக பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துருந்தோம் மிச்சங் புயல் காரணமாக நல்ல ஒரு மழை பொழிவு. இந்த புயல் உருவாகிறதுக்கு முன்பாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்து வரும் நாட்களிலும் இந்த பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமாகவே இருக்கும். இந்த மிச்சங் புயல் நமக்கு தமிழ்நாட்டை விட்டு போனாலுமே கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் உருவாக போகுது. இனி வரும் நாட்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழை நீடிக்கக்கூடும். அதாவது இன்றைக்கு மழை கடுமையாக இருக்கும், இந்த மிச்சங் புயல் சென்ற பிறகு பரவலாக நமக்கு தமிழ்நாட்டில் மிதமானது முதல் கனமழை என்பது ஒரு சில இடங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எந்த இடத்துல நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை வந்து தீவிரமாக இருக்கும். அதாவது தொடர் கனமழையும் பதிவாகும், சில நேரங்கள் மழை விடும், மறுபடியும் நமக்கு விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம், மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை மட்டும் இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் இது போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும். ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க. நாளை முதல் இந்த பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிவிடும். டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைய தொடங்கிடும். வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும், மிதமான மழை தொடரும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது உறுதி எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் மிச்சங் புயல் சென்ற பிறகு தான் தென் மாவட்டத்தில் மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிச்சங் புயல் வந்து நமக்கு வடக்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்த பிறகு படிப்படியாக தென் மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கினோம். இன்றைய மழை பொறுத்தவரை பெரும்பாலும் வான மேகமூட்டம், சில இடங்களில் மிதமான மழையாக காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே இப்போ தென்காசி போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை வந்து பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும், தென்காசியில் 11 சென்டிமீட்டர் மழையும், சென்னையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு, ராணிப்பேட்டையில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்துள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக இந்த மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் சற்று கூடுதலாகவே அதிகரித்து காணப்படும். இனி வரும் மணி நேரங்களிலும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா விட்டு விட்டு பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, வட தமிழக கடலோர பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 85 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வட தமிழக கடலோர பகுதியில், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று பொறுத்தவரை 85 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.